பாப்புலர் ஃப்ரெண்டை குறித்து அனைவருமே பேசிவிட்டு சென்று விட்டார்கள். நாம முறைத்தான் சொல்லி கொண்டிருக்கின்றோம். கடந்த 4 மாதங்களாக இந்திய ஊடகங்கள், குறிப்பாக ஆங்கில ஊடகங்களும் ஹிந்தி ஊடகங்களும் 4 வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தியிருக்கின்றார்கள். ஒன்று சிஐஏ, மற்றொன்று என்ஆர்சி, 3வது என்பிஆர், 4வது பிஎஃப்ஐ. இந்த 4 வார்த்தைகளை தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்கின்றார்கள். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை குறித்து நாம் பேசவில்லை என்றால் நம்முடைய ஊடகங்களுக்கு மூடு விழா நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டு விட்டார்கள், பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். எது நடந்தாலும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தான். நாம் பல நேரங்களில் சொல்லியிருக்கின்றோம், அவர்களுடைய மூடத்தனத்திற்கு அளவே இல்லாமல் போய்விட்டது. கொரோனா வைரஸ் பரவுவதற்கும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவள் போய்விட்டார்கள். அப்போது பாப்புலர் ஃப்ரண்டை குறித்து அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளுடைய தன்மையை நம்ம பார்த்துக்கலாங்கிறதுக்கான்னு நான் சொல்ல வர்றேன். நாம் சமூகக்களத்தில் சமூக மாற்றத்திற்காக வேண்டி இந்தியா முழுவதும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா களம் கண்டு ஒரு மக்கள் பேரியக்கமாக நின்று களமாடி கொண்டிருக்கின்றது. அதை தாங்கவையலாத ஃபாசிச சங்க பரிவார சக்திகள் போலியான பிரச்சாரங்களை பரப்பிக்கொண்டு அதனை உண்மைப்படுத்துவதற்கு பலவிதமான தந்திரங்களை, குயுக்திகளை கையாண்டு வருகின்றார்கள். அதில் ஒன்று தான் இவங்க சொன்னது, கொரோனா வைரஸுக்கு காரணம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தான் சொல்லிட்டு. அதை எந்த விதமான ஆய்வும் இன்றி தேசிய அளவில் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு 100 ஆண்டு கண்ட ஒரு நாளிதழான, ஆங்கில நாளிதழான ஹிந்துவுடைய இணையதளத்திலும் அது வந்தது. அதுதான் எல்லாருக்கும் அதிர்ச்சியான செய்தி. இப்போ அந்தளவுக்கு ஃபாசிஸ்டுடைய கால்கள் வந்து ஆழமாக வேரூன்றி இருக்கின்றது. ஆ, அருமையானவர்களே, எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் கோடிட்டு காட்டியது போன்று இந்த அனைத்து தடைகளையும் உடைத்து பாப்புலர் ஃப்ரண்ட் தொடர்ந்து முன்னேறும். இன்ஷா அல்லாஹ், ஒரு ஆக மோசமான காலகட்டம் இந்தியாவில். அது இப்படி தான் இருக்குங்கிறத எல்லோரும் சொல்லிட்டாங்க, அதுதான் உண்மை. எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னா, தீயவர்களை நல்லவர்களாகவும், நல்லவர்களை தீயவர்களாகவும், பாவிகளை தியாகிகளாகவும், தியாகிகளை பாவிகளாகவும், தூக்கிலிடுபவனை இரக்க குணம் உள்ளவனாகவும், இரக்க குணம் கொண்டவனை தூக்கிலிடுபவனாகவும் ஒரு மோசமான ஒரு சித்திரத்தை இப்போது முன்வைத்து வருகின்றார்கள். ஸோ அந்த அடிப்படையில் தான் மக்கள் நலனுக்காக வேண்டிய போராடி கொண்டிருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை குறித்து ஒரு தவறான பரப்புரையில் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் இன்றைக்கு மத்தியில் எழுந்து கொண்டிருக்கின்றது. குற்றவாளிகள் இன்றைக்கு நல்லவர்களாக சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பாவிகள் இன்றைக்கி ரொம்ப நல்லவனாக இருந்திருக்கிறான். நல்லவர்கள் தீயவர்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தியாகிகள் எல்லாத்தையும் பாவிகளாக்கிட்டு பாவிகளெல்லாம் இன்றைக்கி தியாகிகளாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலமான ஒரு சூழல் இன்றைக்கி இந்தியாவில் இருந்து கொண்டிருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம். இத்தகைய சூழலில்தான் நீதியை இந்திய மண்ணிலே நிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சுதந்திரம், நீதி, பாதுகாப்பு என்கின்ற அந்த 3 முழக்கங்களை முன்வைத்து களமாடி கொண்டிருக்கின்றது. அந்த ஒரு இக்கட்டான சூழல் தான் இன்றைக்கி இப்போது இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கின்றது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் இந்த புதிய தலைவருடைய தலைமையின் கீழே நீதிக்கான போராட்டத்திலும், சுதந்திரத்துக்கான போராட்டத்திலும், மக்களுடைய பாதுகாப்புக்கான போராட்டத்திலும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து முன்னேறிடும். நாங்கள் அனைவரும் அவர்களுக்கு, எங்களுடைய புதிய தலைவருக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த தருணத்தில் நாம் கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் நேற்றே கோடிட்டு காட்டிவிட்டோம். புதிய தலைவர் ஒரு புதிய காலச்சூழலில் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த புதிய தலைவர் கடந்த காலகட்டங்களில் எனக்கு வலதும் இடதுமாக இருந்து செயல்பட்டு வந்தார். எனக்கு வலதும் இடதுமாக இருந்து செயல்பட்டு வந்த எனது பாசத்திற்குரிய அந்த தோழரை இப்போது எனக்கு தலைவராக வந்திருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து, இப்போதிலிருந்து நான் அவருக்கு வலது மிடுதமாக இருந்து செயல்படுவேன் இன்ஷா அல்லாஹ் என்பதை இந்த சபைக்கு முன்னாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன்.
இந்தியாவுடைய வரலாறுகளை இன்று மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். அலி யசீத்தின் பெகவச்சன சொல்லக்கூடிய யுகோஸ்லாவிய சிந்தனையால் சொன்னது போன்று நம்முடைய வரலாறுகள் நாம் தான் எழுத வேண்டும். நம்முடைய வரலாறுகளை நாம் எழுதாவிட்டால் நம்முடைய வரலாறுகள் அவர்கள் எழுதிவிடுவார்கள். அதைத்தான் பாப்புலர் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆழமாக நிதானமாக யோசித்து நம்முடைய வரலாறுகளை நாம் தான் எழுதிட வேண்டும், எழுத வைக்க வேண்டும், எழுத வைப்போம் என்கின்ற அந்த தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால் வந்து பாப்புலர் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய செயல் திட்டத்தை வச்சிருக்கின்றது. அது எல்லாத்தையும் நம்ம பல நேரங்களில் நாம் வந்து வெளிப்படுத்தியிருக்கின்றோம், இப்போதும் சொல்லுகின்றோம். அறிவு ரீதியாக, சித்தாந்த ரீதியாக அல்லது செயல் ரீதியாக எந்த ரீதியாக களம் கண்டால் நாம் பாசிசத்தை தீரத்துடன் எதிர்கொண்டு இல்லாமலாக்கிட முடியுமோ அந்தந்த ரீதியாக துறை சார்ந்த ரீதியாக நாம் களம் கண்டு வருகின்றோம். ஒரே ஒரு ஒரு பொன்மொழியை கோட்டிட்டு காட்டி என்னுடைய உரை நிறைவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். முகமது ஷேக் அல் கஸாலி அவர்கள் கூறியது போன்று, ஏன் அறிவு ரீதியான விஷயங்கள் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கவனித்து சொல்கின்றேன். அவள் கூறியது போன்று, ஷேக் கஸாலி அவள் கூறியது போன்று, நீங்கள் எதிரிகளுக்கு உதவிட வேண்டுமென்றால் நீங்கள் அவர்களுடைய கையாளாக அவர்களுடைய ஏவலாளாக இருக்க வேண்டும் என்று எந்த தேவையும் கிடையாது. நீங்கள் முட்டாளர்களாக இருந்தாலே போதுமானது என்பதுதான் செய்தி. அந்த அடிப்படையில் நாம் அறிவெளிகளாக முட்டாளர்களாக இருந்துவிடக்கூடாது. எதிரிகளை தோற்கடிக்க வேண்டுமென்றால் அறிவும் மிகச்சிறந்த ஒரு ஆயுதம் என்பதையும் நாம் கவனத்தில் கொண்டு நாம் எல்லா ரீதியிலும் ஃபாசிச சங்கப்பரிவார சித்தாந்தத்தை வேரறுக்க தமிழகத்தில் எங்களுடைய புதிய தலைவரின் தலைமையில் நாங்கள் களம் காணுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த புதிய தலைவருக்கு அல்லாஹ் நல்ல பரிபூர்ண ஆரோக்கியத்தையும் முழு சக்தியையும், எதிரிகளை எதிர்த்து களமாடும்போது அவருடைய பாதங்களுக்கு உறுதியையும் தந்து உதவிட வேண்டும் என்று நான் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். மீண்டும் சொல்லுகின்றோம், எங்களுடைய புதிய தலைவருக்கு நான் உட்பட எங்களுடைய மாநில செயற்குழு உறுப்பினர்கள் 9 பேரும் உறுதுணையாக இருந்து அவருடைய பணிகளை திறம்பட எடுத்துச் செல்வதற்கான எல்லா உதவிகளையும் செய்து அல்லாவிடம் அவருக்காண்டி பிரார்த்திக்க கடமைப்பட்டுள்ளோம். பிரார்த்திப்போம் இன்ஷாலா என்று சொல்லிக்கொண்டு அவருடைய பணிகள் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.